ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் முக்கிய மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே, மார்க்கெட் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. 8281 க்ளோஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 379 பாயிண்ட் டவுனில் இருக்குது. ஸோ ஓப்பன் வந்து 8355 ஓப்பன் ஆகிருக்கு, ஹை வந்து 8576 போயிருக்கு, லோ வந்து 8244 வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி அட்வான்ஸஸ் வந்து 12 தான், டிக்ளைன் வந்து 38. ஸோ இன்றைக்கி வந்து டாப் கெய்னர்ஸ் வந்து ஃபார்மாவும் ஐடி இண்டஸ்ட்ரி தான். பேங்கிங், பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக இன்றைக்கி டவுன் தான். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கு வந்து எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்புறம் சில நியூஸ் அப்புறம் குளோபல் நியூஸ் ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 8280 க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இதோடய இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8532. ஓகே, அப்புறம் வந்து இதோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7516 தான் சப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி இன்னொரு விஷயம் பார்ப்போம். இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னா, யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிடுச்சு, யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய லாக்டவுன் வந்து 30 April வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவில் இருக்குது, சரிங்களா. ஸோ அது போக என்னென்னா, இன்னொன்று வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. அது எதுனா, நம்முடைய யூஎஸ் செனட் வந்து அவங்க 2 trillion ரிலீஃப் ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்களா. ஸோ அதனால் வந்து கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகுது. அதாவது என்னென்னா, இப்போ யூஎஸில் வந்து ரெசிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போகும். அது வந்து டாலர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகும், சரிங்களா. ஸோ ஒரு அவங்களுடைய அந்த எக்கனாமிக் வந்து பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு $2 trillion வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவு அவங்களோட எக்கனாமி வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணதுனால கோல்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து டவுன் ஆகிருக்கு, சரிங்களா. ஸோ இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நிஃப்டியோடைய நெக்ஸ்ட்டு இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8532. ஸோ இதே பிரேக் பண்ணிச்சுன்னா 9300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஏசியன் மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதோடைய ஓப்பன் வந்து 8100 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா, இதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸோ கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து கிட்டத்தட்ட 8 lakh கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ 8500, ஸோ அதை சொன்ன நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 8500 532. ஸோ என்ன ரெசிஸ்டன்ஸோ, ஸோ அதனால் வந்து கால் ஆப்ஷனுடைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 8700 இருக்குது. ஸோ அதை ஃபாலோட் பண்ணி போனாங்க. ஸோ அதில் வந்து அதாவது 1.4 lakh கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் அக்யூமுலேட் ஆகியிருக்காங்க. ஸோ அதோட சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 8500 வந்து விச் ஆர்டர் 1 lakh 15 lakh பீப்புள் கான்ட்ராக்ட்ஸ் ஆர்டர் இருக்காங்க. ஃபாலோட் பை 8700 வந்து 73,000 ஸோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து கால் ஆப்ஷன், மோஸ்ட்லி கால் ஆப்ஷன் பார்க்குற நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து 8500 இல்லை 8700, இது ரெண்டு வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் போவோம். புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 8000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18.1 lakh பீப்புள் இது வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து this is followed by 8500 strike price which holds 12.8 lakh contract open interest. okay
அப்புறம் பார்த்தீங்கன்னா 8,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 8.82 லேக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகியிருக்காங்க. ஸோ இது புட் ஆப்ஷனுக்காக, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணுன்னா ஒன்று வந்து 8,000 இல்லை 8,100 இதில் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிற பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. நாளைக்கு வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, யூஎஸ் மார்க்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகும். ஸோ நாளைக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் 8,500 இல்லை 8,700 இந்த கால் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா 8,100 8,000 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து என்னென்னா பில்டப், அதாவது ஷார்ட் பில்டப். ஷார்ட் பில்டப்னால் என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் அதே டைத்தில் வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதுதான் இது அதுதான் சொல்கிறதுன்னா ஷார்ட் பில்டப்னு சொல்லுவாங்க. ஷார்ட் பில்டப்னு மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்லாம், ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பயோகான், ஜிண்டால் டீ ஸ்டீல், வோல்டாஸ் இதெல்லாம் இது. ஸோ இதில் ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல போகிறேன், வோல்டாஸ் வந்து அந்த சம்மரில் வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இந்த கொரோனா வைரஸ் இம்பேக்டினால் வோல்டாஸ் வந்து சேல்ஸ் வந்து பாதிக்கப்படுதுன்னு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அஸ் சூன் அஸ் பாசிபிள் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க, பட் வந்து கொரோனா வைரஸ் லாக்டவுன் ஆனதில் வந்து சேல்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் வந்து வோல்டாஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. இது ஒரு நியூஸ் வோல்டாஸில், ஏன்னா வந்து கொரோனா வைரஸ் இம்பேக்ட்னால அதனால் சேல்ஸ் வந்து பண்ண முடியல. அதுக்கு வந்து ஸ்டாக் நியூஸ் இப்போ நாளைக்கு டியூஸ்டே நம்ம பார்க்கணும் இல்லையா, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் நியூஸ் அப்படின்னு. இதில் வந்து மெயினாக வந்து என்னென்னா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வந்து அதனுடைய ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, BB+2 அப்கிரேடர். ஸோ அதனால் நாளைக்கு வந்து அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்பிஐ கேபிட்டல் சர்வீஸ் கம்பெனி டு பை 40% ஸ்டாக் அது வந்து பை பண்ண போகிறாங்க. அப்புறம் GNFC கம்பெனி அனௌன்ஸ் கம்ப்ளீட் ஷட் டவுன் பிளான்ஸ் குஜராத், அதாவது குஜராத்க்கு ஃபெர்டிலைசர் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து ஜிஜி இன்ஜினியரிங் கம்பெனி பேஸ்ட் ஆன் ஆர்டர் டு சப்ளை த பிளாஸ்டிக் பாட்டில் க்ரஷிங் மிஷின் ஃப்ரம் மும்பை ரயில்வே டிவிஷன்ஸ். ஸோ அங்கேருந்து பிளாஸ்டிக் சப்ளை பண்ண போகிறாங்க, அதாவது மிஷின் க்ரஷ் பண்ணுது, சப்ளை க்ரஷ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு மும்பை ரயில்வே டிவிஷன்லேருந்து. அப்புறம் இந்த ஃபெடரல் பேங்க் வந்து லெண்டர் டு இன்வெஸ்ட் 140 crores இன் ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் த்ரூ த ரைட் இஷ்யூ 148 crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி JSW எனர்ஜி வந்து அந்த ரேட்டிங் வந்து ரீஅஃப்ரேம் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ரேட்டிங்னு அது ப்ராப்பராக இல்லை. அப்புறம் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் வந்து கம்பெனி ரெடீம்டு கமர்ஷியல் பேப்பர் ஆஃப் 300 crores ரிடீம் பண்ணியிருக்காங்க, 300 crores பேப்பர் ரிடீம் பண்ணியிருக்காங்க. இதுதான் நாளைக்கு வந்து அதோடய நியூஸ். ஸோ இது வந்து லாங் பில்டப். லாங் பில்டப்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் அஸ் வெல் அஸ் அது இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவாங்க பில்டப். ஸோ அதுதான் இந்த லூப்பிங், ஆக்சிஸ் பேங்க், டாக்டர்ஸ் ரெட்டி, நெஸ்லே இந்தியா, விப்ரோ, ஜூப்ளியன் ஃபுட், ஜஸ்டேல், யூபிஎல், டைட்டன், நாகூரி. ஸோ இதெல்லாம் வந்து லாங் பில்டப், அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் வந்து ஃபீ, அதே மாதிரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ். ஸோ ஹை டெலிவரி, அதாவது நிறைய பேர் வாங்கியிருப்பாங்களே ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ். ஸோ இதில் MRF, பாரதி ஏர்டெல், யூபிஎல், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி, TCS, HDFC, HDFC, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம். ஸோ இது ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ். ஸோ ஹை டெலிவரி வாங்கியிருப்பாங்க இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னா FII, இது ஃபாரின் இன்வெஸ்டர். ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து அவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க. ஜனவரியில் வந்து கிட்டத்தட்ட 5,00,000 360 கோடி ரூபா எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க. அதே பிப்ரவரி பாருங்கள், 12,684 ரூபா எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் இம்பேக்ட்னால். இப்போ மார்ச் டேட்டாக வந்து நாளைக்கு தான் க்ளோஸ் ஆகுது, மார்ச் 31st. ஸோ வந்து நாளைக்கு தெரியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இது வந்து
டே வைஸாக. ஸோ இன்றைக்கி மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட 4,363 கோடி ரூபா வந்து எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அது மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து 2,763 ரூபா, சரி 2,763 கோடி ரூபா இன்றைக்கி இதாகிருக்கு. ஸோ டோட்டல் நெட் பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து 3,559 கோடி ரூபா. பட் அதே ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து மைனஸில் இருக்குது, 4,363 கோடி ரூபா எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து மிண்டா இண்டஸ்ட்ரி போர்ட் மீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரா கார்பரேஷன், பென்டாமீடியா கிராஃபிக்ஸ், வெட்கோ குளோபல், ஸோ எங்களுடைய போர்ட் மீட்டிங் நாளைக்கு நடக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெட்டல் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, சில்வரும் நெகட்டிவில் தான் இருக்குது, காப்பர் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பிளாட்டினம் அதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் இது நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நம்ம மெட்டல் ஸ்டாக்லாம் கொஞ்சம் மேலே இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது பாசிட்டிவாக போச்சுன்னா மெட்டல் ஸ்டாக் வந்து டவுன் ஆகும். ஸோ மெட்டல் ஸ்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏஷியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பிஹேவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஃபுல்லாக நெகட்டிவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் எல்லாம் நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ டோட்டலி எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ யூஎஸ் டாலரும் நெகட்டிவில் தான் இருக்குது. யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் போச்சுன்னா இப்போ ஃபார்மா செக்டர் அப்புறம் ஐடி செக்டர் இது ரெண்டுமே கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு நாளைக்கு நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.